பொண்ணு மாப்பிள வந்து யாரு கல்யாணம் பொண்ணு வீட்டுக்காரர் கேட்டா மாப்பிள்ளை ரெண்டு பேரும் கேட்டா வந்து தெரியாம சொல்லிடணும். ஹலோ வணக்கம் அண்ட் செல் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? சேலஞ்ச் வீடியோ. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அன்னோன் மேரேஜ் அட்டெண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைம் கைஸ், இது வரைக்கும் நான் அன்னோன் மேரேஜ் அட்டெண்ட் பண்ணுறதே இல்லை. கூப்பிட்ட மட்டும் தான் போவேன். இப்படி கூப்பிடாதே ஏதோ ஒரு மண்டபத்துக்கு வந்திருக்கும். போய் பாக்கலாம் என்ன அட்டெண்ட் பண்ண போறோம். நான் இருக்கேன், பையன் இருக்கான் அண்ட் பெரிய பையன் இருக்கான். ஸோ மூணு பேர் வந்து போறோம். இருக்கே ஆனா இல்லை ஓடி. ஓகே, ஸோ மூணு பேர் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு யாருமே அவங்களது பொண்ணு வீட்டுக்காரர் கேட்டா மாப்பிள்ளை வீட்டு வர சொல்லுவோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரர் தான் சொல்லி உள்ள போயிட்டு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியில வந்துட்டா நம்ம போலாம். வாங்க, பீடிய மண்டபம். இதுதான் மண்டபத்தோட என்ட்ரன்ஸ். இந்த மண்டபம் தானே தேவி மஹால் சொல்ற ஒரு மண்டபம். சரி வாங்க போலாமா. நீங்க கேமரா ஆன் பண்ணிக்கோங்க, நான் ஒரு கேமரா எடுத்துன்னு வரேன். கேமரா எடுத்துன்னு உள்ள போக கூடாது, டவுட் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, நான் உங்களுக்கு ட்ரை பண்ற காமிக்கிறதுக்கு. ஆமா, செக்யூரிட்டி எல்லாம் நின்று இருக்காங்க. ஓகே பாக்கலாம் வாங்க, லெட்ஸ் கோ. 10 seconds later. கைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டோம். ஒரு வேற லெவல் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். நீங்கள் வெயிட் பண்ணலாம்டா, உள்ளே வெயிட் பண்ணலாம், உள்ளே வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணலாம்டா. ஸோ இதுதான் கைஸ் அந்த இடம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்தோம், யாருமே தெரியாது. சிரிக்காத பாருங்க, மேரேஜ் நடந்துட்டுருக்கு, யாருதுனே தெரியாது மேரேஜ். ஸோ ஃபைம் யாருதுவா இது? சாப்பிட்டு நம்ம கிளம்பிடலாம். நம்ம வேலை கொஞ்சம் நேரம் இங்கே உக்காந்துமா, நேரம் இங்கே உக்காந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு வருவோம். ஸோ உங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறான், இப்படி இல்லாமல் போயிடுவேன், கால் பண்ணுறான் எனக்கு வருவோம் தெரியல. அடங்க அப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சும்மா கேட்ட யாருனா சொல்ல வேண்டியதுதான் ஃப்ரெண்டு வருவான்னு. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நடந்துருக்கு. கொஞ்சம் மாப்பிள்ளலாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, டிஜே அங்கே வச்சிருக்காங்க. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா டிஜே வச்சிருக்காங்களா. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா டிவியில் வருது, ஸ்க்ரீன் ஓடுது பாருங்க மண்டபம். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ள வந்து நிறைய கியூவில் நின்றுருக்காங்க. நிறைய பேர் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜனம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. அதிகமாக இருக்கிற ஜனம் தான் நினைக்கிறேன். இப்போ டைம் ஆயிடுச்சு, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்தீங்கன்னா 8:52 ஆயிடுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஜனம் கம்மியாக தான் இருக்காங்க. நம்ம இருந்தால் கூட வந்து சரி. ஆமாம், அது கூட கரெக்டு தான். ரொம்ப வீடியோ எடுக்கக்கூடாது, மாட்டிக்குவோம். எதனால வீடியோ எடுக்கிறான்னு சொல்லிட்டு சொல்கிறா. யார் கல்யாணம் இருக்கு? சாப்பாடு கொஞ்சம் தெரியல. சரி பார்க்கலாம் வாங்க, என்னென்ன இருக்குன்னு. எப்போ கேட்டாலும் சாப்பிடுவோம் மட்டும் கேட்டேன். என் அப்போ கேட்டாலும் வந்து எதுக்காக வந்தோம்னா சாப்பிட தான் வந்தோம்னு சொன்னேன். பசிச்சிட்டு சாப்பிட வந்துடும். ஓகே கைஸ், கை கழுவோம் வாங்க ஃபஸ்ட். ஓகே கைஸ், கை கழுவா. போடுவாங்களடா நம்மளுக்கு சாப்பாடு தெரியலையே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே உக்காந்துட்டு இருக்கேன். நீங்கள் உட்கார்ற போய் உட்கார்ற சீக்கிரம் டைம் ஆகுதுடா. நீ சாப்பாடு எடுத்துக்கணும். மச் 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 லேட்டர். என்னடா யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் மாலை கூப்பிட்றா யாருன்னா ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. என்ன சாப்பாடு எடுக்க போகலையா? One long angry line later.
75 years later. Reach out to the final. I think the final is reach out. Many hours later, I'm going to go to the house. So, இப்ப சாப்பிட்டு முடிச்சிட்டோம் போங்கடாப்பா டா இல்ல முடிச்சிடடா நான் முடிச்சிட்டேன் முடிச்சிட்டேன் அவ்வளவுதான் போக வேண்டியதா பையன் முடிச்சல கிளம்பிட்ட அவ்வளவுதான் பாய் வாங்க இப்போ போலாம் சோ இப்ப முடிச்சிட்டா பாத்தீங்கன்னா கை கழுவிட்டு போய்ட்டோம் தண்ணி குடிடா கையை மட்டும் கழுவிக்கிறடா அது ஒரு லைட் தொட்ட கிட்டிருக்கு போல இருக்கு சோ காபி கேக் வந்துரும் சாங் கட் பண்ணிடுவேன் இப்போ நெக்ஸ்ட் ஒரு டாஸ்க் ஐஸ் டாஸ்க் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் அதாவது மாப்பிள்ளையோட போயிட்டு ஃபோட்டோ ஒன்று பிடிக்கணும் சோ ஐஸ் இந்த ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி உட்கார் இருக்கிற யாரோ பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்துட்டாங்க அதாவது நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பார்த்துட்டாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க அந்த நம்ம ஃபைவ் மங்க் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டான் அந்த சேரை விட்டு எஸ்கேப் ஆகிடனே வெளியில் போய் நம்மளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறான் பின்னாடியிலேருந்து யாரோ நம்மளுக்கு அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா பார்த்துனே இருக்காங்கன்னு சொல்லி ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நேரத்தில் அங்கே இருக்கிறதுக்கு எப்படி வந்து சொல்லிட்டு நேரமாக கிளம்பி வந்துட்டாங்க ஓகே வெளியில் போயிட்டேன் பாட்டு நம்மளோட குறை டாஸ்க் முடிஞ்சு சொல்லிட்டு நம்ம வெளியே வந்தோம் ஓகேவா ஸோ கைஸ் இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ இந்த ஒரு சேலஞ்ச் உங்கள் வீடியோ உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி பாருங்கள் அன்னோன் பிளான் அதாவது பிளானும் பார்த்தீங்கன்னா அன்னோன் தான் சடன்லி போட்டது பிளான் அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி போயிட்டு வந்தோம் பிரியாணி சாப்பிட்ணும் சொன்னோம் நானும் அப்படியே யாரும் வேலை பார்க்கல பிரியாணி சாப்பிட்ணும் சொன்னோம் சரி நானும் அப்படியே பார்த்தேன் எங்கடா சாப்பிட்லாம் ஹோட்டல் சாப்பிட்லான்னு ஹோட்டல் சாப்பிட கொஞ்சம் செலவாகும் நினச்சிட்டு சரி இது ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டலாம் லோ பட்ஜெட்டில் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இருக்கு யார் எடிட் பண்றது இதெல்லாம்